गुड मॉर्निंग स्टूडेंट्स सो इनके पॉट पेंटिंग एंड डेकोरेशन कॉम्पिटिशन उवान पेंट अद डेकोरेशन मटेरियल्स स्टिकर्स ग्लिटर्स लेसर्स एलो उ क्रिएटिविटी यूस पड़ी पॉट पेंट पड़ी डेकोरेट पड़ूंग யாரோட இது பாக்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும் அவங்க தான் வின்னர் ஆவாங்க ஓகே நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிரலாம் நம்ம ஒரு பெரிய பாட்டா எடுத்து நல்ல பிங்க் கலர்ல பெயிண்ட் பண்ணிக்கலாம் இந்த பிங்க் கலர் மேல டெக்கரேட் பண்ணா ரொம்ப அட்ராக்டிவாவும் ரொம்ப பிரைட்டாவும் இருக்கும் எங்கயுமே கேப் தெரிய கூடாது நல்ல திக் லேயரா ஃபர்ஸ்ட் பெயிண்ட் பண்ணிக்கலாம் மேல மவுத் சைடுல வந்து கோல்டன் கலர்ல பண்ணா கான்ட்ராஸ்டா ரொம்ப அழகா இருக்கும் சோ அங்கேயும் கேப் தெரியாத அளவுக்கு கோல்டன் கலர்ல பெயிண்ட் பண்ணிக்கணும் இந்த மாதிரி மிரர் வர்க் வெச்ச ஸ்டிக்கர்ஸ் வந்து பாட் ஃபுல்லா இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணனும் இந்த সিলவர் கலர் வந்து கான்ட்ராஸ்டா இருக்கங்காட்டி பார்க்கறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவா இருக்கும் ஓகே பாட் ஃபுல்லா இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ் ஒட்டியாச்சு பார்க்கறக்கே ரொம்ப நல்லா இருக்கல்ல பாட்டை இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி பார்த்தா ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும் ஓகே அடுத்து கீழே வந்து கான்ட்ராஸ்டா ப்ளூ கலர் ஸ்டிக்கர்ஸ் ஒட்டலாம் ஃப்ளவர் ஷேப்ல அதையும் அதே மாதிரி ஃபுல் பாட்டுக்கு ஒட்டணும் ஓகே இப்போ ரெண்டு மிரருக்கு நடுவுல ஒட்டியாச்சு எல்லா டைமும் இந்த டிம்பிளும் ரோஸுமே வின் பண்றாங்க இன்னைக்காவது மேம் என்ன செலக்ட் பண்ணனும் கீழே என்ன ஸ்டிக்கர் ஒட்டலாம் கீழேயும் கான்ட்ராஸ்டா இருந்தாதான் நல்லா இருக்கும் இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி பார்த்தா ரொம்ப கியூட்டா இருக்கு கீழே கோல்டன் கலர்ல இந்த மாதிரி டிராப் மாதிரி ஒட்டலாம் நல்ல கோல்டன் கலரா இருக்கங்காட்டி அட்ராக்டிவா இருக்கும் வேற எந்த கலர்ஸும் பிங்க் அட்ராக்டிவாவே இருக்காது ஓகே என்னோட பாட் பெயிண்டிங் டெக்கரேஷன் முடிஞ்சது இன்னைக்காவது நான் எப்படியாவது வின் பண்ணனும் பிங்கி பிங்க் கலர் சாய்ஸ் பண்ணிட்டா ஓகே நம்ம வந்து கான்ட்ராஸ்டா ப்ளூ கலர் எடுக்கலாம் அப்பதான் ரொம்ப பிரைட்டா இருக்கும் ப்ளூ கலர் எடுத்து இந்த மாதிரி பாட் ஃபுல்லா ஷைனிங்கா பெயிண்ட் பண்ணனும் எங்கயுமே கேப் விட கூடாது பிங்கியோட பாட்ல நிறைய கேப்ஸ் பார்த்தேன் கண்டிப்பா மிஸ் அத ஐடென்டிஃபை பண்ணி அவள வந்து செலக்ட் பண்ண மாட்டாங்க நாம இன்னைக்கு கேப் இல்லாம பெயிண்ட் பண்ணலாம் இந்த மவுத் சைடுலயும் எந்த கேப்பும் இருக்க கூடாது யாருமே லேஸ் யூஸ் பண்ணல இன்னைக்கு நம்ம ரொம்ப யூனிக்கா லேஸ் யூஸ் பண்ணலாம் கீழே வந்து டைமண்ட் ஷேப்ல மிரர் வெச்சு ஃபுல்லா சர்க்கிளா ஒட்டணும் இந்த மிரர் வர்க் யாருமே பண்ணல ரொம்ப பிரட்டியா இருக்கும் இன்னைக்கு எப்படியும் மேம் என்னதா செலக்ட் பண்ண போறாங்க ஓகே மிரர் ஃபுல்லா ஸ்டிக் பண்ணியாச்சு அடுத்து கோல்டன் கலர் கிளிட்டர் பவுடர் யூஸ் பண்ண போறேன் கிளிட்டர் பவுடரும் யாருமே யூஸ் பண்ணல இந்த மாதிரி பாட்ல பாட்டம்ல வந்து கிளிட்டர் பவுடரால ஃபுல்லா பெயிண்ட் பண்ணிடணும் என்னோட டெக்கரேஷன் எப்பவுமே ரொம்ப யூனிக்கா இருக்கும் அதனால இன்னைக்கு எப்படியும் மேம் என்னதா செலக்ட் பண்ண போறாங்க பிங்கியோ டிம்பிளோ ரொம்ப நல்லா பண்ணிட்டாங்களே ரொம்ப பிரைட்டான கலர்ஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்ணிட்டாங்க நம்ம என்ன கலர் யூஸ் பண்றது ஓகே எப்பவும் போல ரெட்டே யூஸ் பண்ணுவோம் ரெட்ல வந்து ஸ்டோன் வர்க் வெச்சா கொஞ்சம் கான்ட்ராஸ்டா நல்லா தான் இருக்கும் பாட் ஃபுல்லா இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணிக்கலாம் என்னோடது அவங்களது மாதிரி ஷைனிங்காவே இல்ல ஓகே ஸ்டோன் வந்து ஃபுல்லா சுத்தியாச்சு இப்போ கொஞ்சம் பிரட்டியா இருக்கு அடுத்து இந்த மாதிரி ப்ளூ கலர்ல ஃப்ளவர் ஷேப்ல ஃபுல்லா வந்து ஒட்டிக்கணும் ஓகே பாட் ஃபுல்லா இந்த மாதிரி ஒட்டியாச்சு கீழே ஏதாவது பண்ணனும் இல்லாட்டி கீழே கேப் ரொம்ப மொட்டையா தெரியுது கீழே என்ன ஒட்டலாம் ரோஸ் யூஸ் பண்ணிக்கிற மிரர் ரொம்ப அட்ராக்டிவா இருக்கு சோ நம்மளும் அதே மாதிரி எடுத்துப்போம் ஆனா அவ நம்மள காப்பி கேட்னு கிண்டல் பண்ணுவாளே பரவால்ல கிண்டல் பண்ணாலும் பரவால்ல ஓகே ஸ்டூடண்ட்ஸ் காம்படிஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு எல்லாத்தோட வர்க்கையும் ரிவ்யூ பண்ணிடலாமா நிறைய வர்க்ஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்ணிருக்கீங்க போல இருக்கே தீபாவளி டெக்கரேஷன் ரொம்ப நல்லா இருக்கு ஓகே ஃபர்ஸ்ட் டிம்பிளோடது பார்த்தலாமா ஸ்டோன் வர்க் வச்சிருக்க மிரர் வச்சிருக்க நல்லா இருக்குமா அடுத்தது ரோஸ் வாவ் ரொம்ப நல்லா இருக்கு ரோஸ் லேஸ் யூஸ் பண்ணியிருக்கிற கிளிட்டர்ஸ் யூஸ் பண்ணியிருக்க ரொம்ப யூனிக்காக இருக்கே பிங்கியோடதும் பிங்க் கலரில் அழகாக இருக்கு உண்மையை சொல்லணுன்னா மூணு பேர்த்தோடதும் ரொம்ப நல்லா இருக்கு ஆனால் ரோஸோடது ரொம்ப யூனிக்காக அட்ராக்டிவாக இருக்கு அதனால இன்னைக்கோட வின்னர் ரோஸ் தான் எல்லாரும் கை தட்டுங்க